ஹலோ ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க நாங்க ஜெயிச்சிட்டோம் நீ தோத்துட்ட மத்தபடி உங்க கிட்ட பேசிறதுக்கு எங்களுக்கு வேற எதுவும் இல்ல புரியதா இப்ப எடுங்க நீங்க பெட் கட்டினா அது 1000 ரூபாய் ஆக்சுவலி விட்டுருங்க உங்க கிட்டலாம் அவ்வளவு காசு எங்க இருக்க போகுது நீங்க என்ன எங்களுக்கு தரது நாங்க தானே ஜெயிச்சோம் பாதி எங்களுக்கு போதும் பெருசா வந்துட்டாங்க தோக்கு அடிக்கிறதுக்கு வாங்க போலாம் அண்ணா நீ என்ன இப்படி பண்ண அந்த அமரை ஏன் ஜெயிக்க விட்டே நீங்க ஜெயிக்கிற மாதிரி தானே இருந்தீங்க மீரா ஜெயிக்கிறது அவசியம் இல்ல சித்தப்பா கூதவே பண்றது அவசியம் அதோட ஒரு பெரிய வெற்றி எதுமே இல்ல மீரா நம்ம தோத்தது தப்பான விஷயம் இல்ல தப்பான முறையில ஜெயிக்கிறது தான் தப்பு இதான் தப்பான விஷயம் ஒருவேளை அந்த சித்தப்பா வெல்றத பார்த்தோ நான் ஜெயிக்கறேன்னு கிளம்பி போய்ட்டேனா அதரே மனசு தோத்த மாதிரி தான மீரா ஆமாண்ணா இந்த விஷயத்தை பத்தி நான் யோசிக்கவே இல்ல ஆனா உண்மையா ஜெயிச்சது என்னடா அண்ணன்டா ஆ நம்ம ரன்வீர் தான் ஜெயிச்சான் ए चली चली 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 இவங்க இவ்ளோ பெரிய லூசர்ஸ் சரியா சொன்னே ஜெயிச்சது நம்ம ஆனா ஜெயிச்ச மாதிரி அவங்க சந்தோஷமா கொண்டாடுறாங்க லூசர்ஸ் இல்ல அமர் இல்ல ஆஷ் நம்ம இன்னைக்கு ஜெயிச்சோம் ஜெயிக்கல ஆக்சுவலா இன்னைக்கு ஜெயிச்சது அந்த ரன்வீர் தான் अत कुड़ूंगे कीरी ना किल रहे अत ना उंगल कोर विषय तो सिल्ले मरंदी पड़ते ना नाटा मने बीटे को पोयर नल्ले संधकारंगले विरंद के कुपड़े अपना मानस यानी बाते हावंगे तोनी ला विद्या समा पोटर नांगे मोड़ी कोड़े वैर माद्री इरंदे च हावंगे पाक कवे वैर माद्री इरंदांगे वधत ला अपने सायं पोसीर नांगे येना இந்த மான்ஸ் இருக்காளே அட கடவுளே விருந்தாளிங்க வந்தா போதும் அவளுக்கு ரெக்க முளைச்சிடும் ஐ பாலுகுட்டி லசி தூக்கிட்டு எங்கடி போனே ரொம்ப களைச்சி போயிட்டேன் குண்டு பாட்டி என்கிட்ட நீங்க அப்புறமா பேசுங்க அட கடவுளே நான் என்ன பண்றது அடடா ரன்வீர் மீரா நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா குளிச்சிட்டு ரெடி ஆயிடுங்க நாட்டம் அண்ணன் வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்காங்கல அவங்க இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வராங்க அம்மா அவங்க எதுக்காக விருந்து சாப்பிட வராங்க என்ன எதுக்குன்னு கேக்குற रणवी அவங்க நம்ம ஊர் விருந்தாளிங்க நான் தான் அவங்களை விருந்துக்கு கூப்பிட்டிருக்கேன் வந்த விருந்தாளிங்களை நம்ம நல்லா கவனிச்சோனா இந்த ஊருடைய மரியாதையும் உயரும் ரொம்ப கெட்டவங்க நகரத்து பசங்களா ரொம்ப கெட்டவங்க ஆனா